எருசலேம் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட யூத சமய போதகர் ஒருவர் தன்னை நாடி வந்த மக்கள் அனைவருக்கும் அறிவுரைகள் வழங்கி நல்வழிப்படுத்தி வந்தார். அவருடைய போதனையை கேட்டு மக்கள் மலைத்து போயினர், மனமார பாராட்டினர். அவரை தங்கள் குருவாக பெற தாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று அவருடைய மாணவர்கள் பெருமைப்பட்டனர். அந்த மாபெரும் மனிதர் ஒவ்வொரு ஓய்வு நாளன்றும் அதிகாலையில் இருள் விலகும் முன்பே குருகுலத்தை விட்டு கிளம்பி யாருக்கும் தெரியாமல் வெளியில் சென்று விடுவார். மாலை வெகுநேரம் கழித்து திரும்புவார். எங்கு சென்று வருகிறார் என்பது மர்மமாகவே இருந்து வந்தது. மாணவர்களுக்கு அவருடைய செய்கையில் சந்தேகம் ஏற்பட்டது. ஓய்வு நாள் என்பது யூதர்களுக்கு மிகவும் புனிதமான நாள், கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அந்த நாளில் எந்த யூதரும் கடினமான வேலை எதுவும் செய்யக்கூடாது என்பது கண்டிப்பான யூத சமய சட்டம். அப்படி இருக்க அந்த நாளில் பகலெல்லாம் எங்கோ ரகசியமாக சென்றுவிட்டு வருகிறாரே, இதன் விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சில மாணவர்கள் அடுத்த ஓய்வு நாளன்று அவரை பின்தொடர்ந்து பார்த்தார்கள். அவர்கள் கண்டறிந்தது அந்த போதகர் மீது அவர்களுக்கு இருந்த மரியாதையை நேசத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்தது. அவர் நகருக்கு வெளியே உள்ள ஒரு குடிசைக்கு சென்று அங்கு கை கால் செயலிழந்து படுத்த படுக்கையாயிருக்கும் ஒரு முதியவரை குளிப்பாட்டி உணவு தயாரித்து கொடுத்து அவருடைய துணிகளையெல்லாம் துவைத்து கொடுத்து விட்டு திரும்பினார். அந்த வாரம் அவர் திரும்பி வந்தவுடன் அவரது மாணவர்கள் அவர் காலில் விழுந்து அவரை சந்தேகித்ததற்கு மன்னிப்பு கேட்டார்கள். அவர் சொன்னார், எளிமையான எனது நற்செயல்கள் எனது குணத்திற்கு சாட்சியம் பகருகின்றன, உங்கள் செயல்களின் பொருட்டு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று. சிறிய தீப்பொறியை கூட ஊதி ஊதி பெரிய நெருப்பாக்கி ஒருவருடைய நற்பெயரை கெடுத்து அவரை புண்படுத்தி சமூகத்திலே ஓரங்கட்டி விடுவது சிலருக்கு பொழுதுபோக்காக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை, ஆனால் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அதோடு நம்முடைய செயல்களை நற்செயல்களாக அமைத்து கொள்ள வேண்டும். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று அன்பு பணியில் நம்மையே நாம் கரைத்து கொள்கிற போது நம்முடைய நற்செயல்கள் நமக்கு சாட்சிகளாய் நிற்கும். மலை போல வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நமது நற்செயல்கள் நமது குடும்பத்திலும் பணித்தலங்களிலும் சமூகத்திலும் நமக்கு சாட்சிகளாய் அமையட்டும். நமக்கும் பிறருக்கும் நல்வாழ்வு கொடையாக கிடைக்கட்டும்.